அடுத்தது வரப்போற ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு சொல்லுவாங்களா, எப்போ வந்துன்றது முக்கியம் இல்லை, புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான் முக்கியம் அப்படின்னு தளபதி சொல்ற மாதிரி, எத்தனை படம் பண்ணுன்றது முக்கியம் இல்லை, பண்ற படம் எப்படி இருக்கு எங்க இருக்குன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்ச ஒருத்தர். ரொம்ப சிம்பிளா ஆனஸ்டா சொல்லணும்னா, பண்ணது 4 படங்கள், ஒவ்வொரு படத்திலையும் 100% சக்சஸ் கொடுத்தவர். ஆனா 4 வருஷமா இவர் எங்க அப்படின்னு எல்லாருமே கேட்கும் பொழுதும் 4 பக்கமும் இவர் பத்தி மட்டும்தான் பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. இவர் சொன்ன காதல் கல்வெட்டா மாறிடுச்சு, இவர் கொடுக்கிற மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனா மாறிடுச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இட் இஸ் டைம் டு வெல்கம் தமிழ் சினிமானுடைய உண்மையான ஜவான். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. 4 வருஷம் உங்க யாரையுமே நான் பார்க்கல. லாஸ்டா இதே இடத்துல பிகிலோட ஆடியோ லான்ச்ல நாங்க நின்னேன். இந்த படம் நடக்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு யாருன்னா, என்னோட அண்ணன், என்னோட தளபதி விஜய் சார். இப்போ ஆடியோ லான்ச் பண்ணலாம், ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் போது எங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஸோ ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நண்பர்களுக்கு நன்றி, சேர்மனுக்கு நன்றி. ஜென்ரலாக நான் வந்து ஸ்டேஜுக்கு என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன். இந்த வாட்டியும் அப்படி தான். ஓவராலாகவே வாழ்க்கை வந்து ராஜாராணியில் ஆரம்பிச்சுது, தெரி மெர்சல் பிகில் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஒரு படம் பண்ணுறதுக்கு. நான் அப்போ அவரை கேட்டேன், ரே நீ கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த படம் நீ பண்ணுற அப்படின்னாரு. ஸோ அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் தான் நான் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகணும்னு நினச்சது. நம்ம பாட்டுக்கு ஓரமாக தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். பாம்பேலேருந்து ஒரு கால், ஆலிஃப்னு ஒருத்தர் எனக்கு ராஜாராணியில் ஹெல்ப் பண்ணவர் இங்கே தான் இருப்பார். சார் ஆலிஃப் சார் இஸ் ஹியர் தேர் சார், ஐ வாண்ட் யூ டு ஸ்டாண்ட் அப் ஃபார் அ மினிட். ஸோ திஸ் மேன் கால்டு மீ, உன்னை ஒருத்தர் பார்க்கணுன்றாருப்பா அப்படின்னாரு. நம்மளை யார் சார் பார்க்க போகிறாங்க அப்படின்னா, இல்லை ஷாருக் கான் சார் உன்னை மீட் பண்ணணும்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் காமெடி பண்ணாதீங்க, டோன்ட் மேக் ஃபன் அப்படின்னா, இல்லை 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 சீரியஸ்லி வாண்ட்ஸ் டு மீட். அப்படியே காரில் போயிட்டுருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டு விஷுவலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரன் ஷூட்டிங்காக பேண்ட் ஸ்டாண்டுன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே தான் ஷாருக் சார் வீடு இருக்குது. அங்கே ஷூட்டிங் எடுத்தாப்பில் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது நானும் சங்கர் சார் அசிஸ்டன்ட் ஆடம் தாசன் ஒருத்தர், டே தம்பி இந்த கேட்டுக்கிட்ட நில்றா அப்படின்னாரு. அந்த கேட்டுக்கிட்ட போய் நான் நின்னேன். எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் புதுசு, இதான்டா ஷாருக் சார் வீடு, உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எடுத்தார். அப்படியே 13 வருஷம் கழித்து அதே கேட் நான் போகும்போது அப்படியே திறக்குது. அப்படியே கதவு திறக்குது. யூ வில் நாட் பிலீவ், கிங் கான் மொத்த குளோபுக்கே, அதாவது டாம் க்ரூஸ்க்கு மேலே அப்படி ஒருத்தர் வெல்கம் அட்லீஸ் சார் ப்ளீஸ் கம் இன் அப்படின்னாரு. ஸோ அந்த வரவேற்பு இந்த செகண்ட் வரையும், டில் திஸ் செகண்ட் இஸ் த சேம். என்னை கேட்காம ஒரு டிசிஷன் நடக்காது. சார் எங்கே சார் பண்ணோம், ஓகே சார் பண்ணலாம் சார், யூ வாண்ட் டு டூ தேட் லெட்ஸ் டூ சார், யூ வாண்ட் டு டூ திஸ் லெட்ஸ் டூ திஸ். அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த மேடையும் தான் என்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போச்சு. இஸ் மோர் தென் மை ஃபாதர், இஸ் மோர் தென் எவ்ரி திங் டு மீ, அண்ட் யூ ஆர் எவ்ரி திங் டு மீ சார். உண்மைதாங்க, உண்மைதான். சம்டைம்ஸ் நம்ம அம்மா கடவுள் மனைவியை வந்து உண்மையாக நேசிச்சோன்னா கடவுள் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுப்பார். எப்பயுமே வென்
when someone is in the top, அப்படியே ஒரு டாப்லேயே இருக்கிறாங்கன்னா கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். இஃப் ஐ எம் ஆன் த டாப், மை சர்க்கம்ஸ்டன்ஸ் ஷுட் பி பர்ஃபெக்ட். யஸ், அமேசிங் டீம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் பூஜா தட்லானி. பூஜா தட்லானி அப்படின்னா ஷீ இஸ் லைக் அ மதர் டு அஸ் இன்க்ளூடிங் மிஸ்டர் கான்சர். எப்படின்னா அவர் என்ன யோசிப்பார், நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து இந்த படம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்ட் பூஜா தட்லானி. தேங்க்யூ பூஜா, லவ் யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட், ஃப்ரம் மை சொசைட்டி, ஃப்ரம் மை சிட்டி. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஆல் த ஹார்ட்ஸ் டு யூ. ஓகே, படம் பேசுகிறோம் பேசுகிறோம் பெருசாகிட்டே இருக்குது, இட்ஸ் கெட்டிங் லாங்கர் பிகர். அந்த டைமில் அந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு யார் ஓகே சொல்லுவாங்கன்னு தெரியல. கௌரி மேம் அண்ட் ஷாருக் சார் டேக்கன் அ பிக்கஸ்ட் டிசிஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் அ மேக்னம் ஓபஸ் பட்ஜெட் ஃபில்ம். And thank you so much, sir. Heroine. Padathuk yaar. But still, on that point of time, I don't think yaarume andha mudivukku varamaatanga ivlo periya padam pannonne. Adha produce pannaanga. Adukkaga naanum ennoda 3 varshatha na kudutan. Andha oru kaaranathnal dhaan na yaarume sandhikavum mudiyala, endha vilaakum varala. I want to give my best to this film. And moving forward, heroine. Padathuk yaar heroine. Appadinaone sir solraar, nee yaarnalum solunga sir, we will get it. அப்படின்னாரு. சார், கேன் ஐ ஹாவ் மை டார்லிங் இன் திஸ் ஃபில்ம்? சார் 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 ஐ லவ் ஹர் ஸோ மச், ப்ளீஸ் பிரிங் ஹர் ஆன் போர்ட் அப்படின்னாரு. அப்புறம் ஐ கால்ட் ஹர், அப்புறம் அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃபர், ஷி குடன் மேக் டுடே. ஓனம் நேற்று கேரளாவில் இருக்காங்க, வர முடியல. தேங்க்யூ டார்லிங் நயன், தேங்க்யூ, தேங்க்யூ விக்கி. அப்புறம் படத்துக்கு வில்லன் யார் போகலாம் அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது விஜய் சேதுபதி அண்ணன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஓகேன்னாரு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மீட்டிங் நடந்தது. இட் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஆனால் நீங்கள் பண்ணது வேறு எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. அந்த தைரியம் எந்த ஹீரோவுக்குமே கிடையாது. நீங்கள் பண்ணுறது எதை பற்றியும் கவலைப்படாமல், தான் மார்க்கெட் தனக்குன்னு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன்றும் கிடையாது. நான் போய்கினே இருப்பேன், எல்லோரும் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் போயிட்டே இருங்கண்ணே, நீங்கள் போகிற உயரம் இது வரைக்கும் யாரும் போகல. அதனால் நீங்கள் போய் சேரும் போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபார் ஷோர். அப்புறம் மியூசிக் என்ன பண்ணுறது, மியூசிக்கு நம்மளுக்கு யார் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அணிகிட்ட போய் நான் கேட்டேன். அதாவது அவர் ராக் ஸ்டார், அவர் வேறு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், எனக்காக ஒரு டியூன் போட்டு கொடுக்க முடியுமா, நான் சாருக்கு போய் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. என்னத்தில தாராளமாக பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரே நாள் நைட்டில் ஒரு பாட்டு, சிங்கமே சிறைப்பூவே, அந்த பாட்டு ஒன்று பண்ணார், வேறு லெவல். அண்ட் தேங்க்யூ அணி, the effort Ani has given for this particular film, I think it is unimaginable. Padathil kedutta 12 13 paattu irukku, adichu solren, Ani vandu isai ulagathila thavirka mudiyatha oru nabar. Avaroda uyaram engiyo irukku. Anioda work pandrathu eppadi irundhadna, school la classmate oda work pandra maari irundhadu. Macham homework mudichitiya, ey naalik mudichikalam machi, illa da sir kepparra, okay machi mudichikalam mudichikalam, tho vandrren, andha maari da. So I love to work with you Ani, and love you, love you, love you, love you, லவ் யூ. யோகி பாபு, அந்த மனுஷனை வந்து ஏன் வந்து இந்த உலகம் வந்து டேட்டு தரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ படத்துக்கு, எத்தனையோ உதவி இயக்குநர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்கள் படம் ஓடணும்னு காசு கூட வாங்காமல் எடுத்துக்க நான் வரேன், ஒரு 2 மணிக்கு அங்கே இருப்பேன், நான் நிற்பேன், நான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இஸ் அ சச் அ வண்டர்ஃபுல் ஹார்ட். அந்த மாதிரி ஒரு மனுஷனை இதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா பார்க்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இருக்கிற, அவர் நினச்சாருன்னா ஒரு நாளைக்கு நினைக்க முடியாத சம்பளம் கூட வாங்கலாம். அவர் தாராளமாக பண்ணி கொடுக்குறாரு. யூ ஆர் கிரேட் அண்ணா, தேங்க்யூ, லவ் யூ. அப்புறம் முத்தழகு பிரியாமணி, அவங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க பெரிய ஹீரோயின் முத்தழகு, ஐ லவ்வர். நான் அதுவும் வந்து டீனேஜில் இருக்கும்போது பார்த்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அவங்க. ஸோ அவங்க என் படத்தில் நடித்ததுக்கு தேங்க்யூ. சானியா மல்ஹோத்ரா, யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் டங்கல். யா, யூ ஹவ் டன் அமேசிங் ஜாப். சானியா, ஆலியா, கிரிஜா, லெஹர், லவ் யூ ஆல். ரிதி தோக்ரா, லவ் யூ. அண்ட் சுனில் குரோவர் சார், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் டிவியில் என்னவோ அதுதான் அவர். அவ்வளோ ஹம்பிளாக இருக்கார் அந்த மனுஷன். ஸோ ஈஸ் கோன் பி அ கிரேட் ஸ்டார், ஈஸ் ஜஸ்ட் கமிங் இன் டு த ஃபில்ம்ஸ் அண்ட் ஈஸ் கோன் டூ அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆல்மோஸ்ட் எல்லாரையும் முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய க்ரியேட்டிவ் டீம் ரூபன் என்னோட அதிகமாக சண்டை போட்டிருக்கான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த படத்துக்கு கொடுத்த எஃபர்ட் வேறு எந்த எடிட்டரும் எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ரூபா. விஷ்ணு என்னோட தம்பி, என்னோட உயிர், இன்றைக்கி இங்கே வரணும் அவன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக பேசுவேன்னு சொன்னான், ஆனால் நம்மளுக்காக தான் நாங்கள் உட்காந்துருக்கேன், நான் இல்லைன்னா போஸ்ட் நடக்காதுன்னா. லவ் யூடா, ஆல்வேஸ் லவ் யூ.
முத்துராஜ் அண்ணன், ஷோபி அண்ணன், அடல் மாஸ்டர், நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் யாருமே கொடுத்ததில்லை. ஏன் அசிஸ்டன்ஸ் பற்றி நான் பேசணும்? எனக்கு ஓகேப்பா, எனக்கு எங்கேயோ சம்பளம் கொடுக்குறாங்க, நான் ஓகே, நான் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் என்னை நம்பி 4 வருஷம் பொட்டி பொடுக்கையை தூக்கிட்டு பாம்பேயில் வந்து உக்காந்த மனோஜ், ஷில்பி, ராகவ், விவேக், ஐ நீட் அ பிக் கிளாப் ஃபார் தெம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். விவேக் அண்ணன் அவர் வெறும் ஒரு ஒரு பாட் லிரிசிஸ் தான், பட் அதை தாண்டி டைலாக் செக் பண்ண, டப்பிங் செக் பண்ண, எல்லாத்துலேயும் போராடி இருக்காரு. தேங்க்யூ விவேக் அண்ணா, லவ் யூ. இப்போ எங்கள் தரப்புலேருந்து ஒரு 2 கேள்வி. யா, 4 வருஷம் இந்த ஒரு ஸ்பேஸில் இல்லை அப்படின்றப்போ ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் பேசலை, வெளியே எங்கேயும் சோஷியல் மீடியாலையோ பொது இடங்கள்லையோ நீங்கள் பேசலை, உங்களை பற்றியும் உங்கள் படங்கள் பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படிங்க முடியும், இதெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும், இங்கேருந்து அங்கே போய் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி எப்படி லைஃப்பில் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறீங்க? ஒரு குட்டி கதையாக சொல்லட்டுமா? ரெடி. பிரசவமான ஒரு மான் இருந்துதான் ஒரு காட்டில். அது பிரசவிச்சு எங்கே பிரசவம் பண்ணலாம் அப்படின்னு காட்டில் இடம் தேடிட்டு இருந்ததான். அப்போது ஒரு முள் புதர் இருந்துதான், அது பக்கத்தில் தண்ணி ஓட இருந்ததான். அதை பார்த்துட்டு ஓகே, இங்கே போய் நம்ம வந்து குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்போது அங்கே போய் நிற்கும் போதே அதுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சான். அப்போது சரி, குழந்தை பிறக்க போதும் சந்தோஷத்தில் இருந்து தான் மேகம் இருட்டுச்சான். மேகம் இருட்டினோடனே மேகத்தை பார்த்து ஐயோ மேகம் இருட்டுதே, மழை பெஞ்சா குழந்தை செத்துருமேன்னு நினச்சிதான். திடீர்னு ரைட் சைடில் பார்த்தா ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா ஒரு புலி அப்படியே மெதுவாக மானை வேட்டையாட மெதுவாக நடந்து வந்து தான். ஐயோ புலி வந்தால் நம்மளையும் சாப்பிட்றோம், குழந்தையும் சாப்பிட்றோம்னு வயிறு வலியோடு இருக்கான். சரின்ட்டு லெஃப்ட் சைடில் என்னடா சத்தம்னு பார்த்தா, லெஃப்ட் சைடில் ஒரு வேடன், ஒரு ஹண்டர் ஒரு அம்போடு நின்றுட்டு இருந்தானோ. இப்போ என்னடா இது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மட்டும் தான் மூடிச்சான். என்ன இருக்கும் அதுக்கு? அது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இடி இடித்து எழுத்தாப்பில் இருந்த மரம் எரிய ஆரம்பிச்சிருச்சான். காட்டு தீ இந்த சைடு வருது, புலி இந்த சைடு வருது, வேடன் இந்த சைடு இருக்கான், நடுவில் மான் இருக்கு. இப்போ மான் கண்ணை மட்டும்தான் மூடிச்சான். மான் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன். திருப்பி ஒரு இடி இடிச்சுது, அதில் இந்த ஹண்டரோட கண்ணு கூசி அந்த அம்பு போய் ஓடி வந்த புலியை சுட்டுச்சான். மேகம் இருட்டினால மழை பெஞ்சு அந்த காட்டு தீ அணைஞ்சிச்சான். கண்ணை முழிச்சு பார்க்கும் போது அது வந்து குளத்தைய அழகாக பிரசவிச்சு கையில் வச்சிருந்து தான். So you love your tough times. In every circumstance, you love your tough times. உங்களை சுற்றி 1000 negativity நடக்கும். If you focus on what you want to do, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இருக்கு. என் தலைவன் சொன்ன மாதிரி, இக்னோர் நெகட்டிவிட்டி, யூ வில் கோ பியாண்ட். பிரில்லியண்டாக இருந்துச்சு அந்த குட்டி ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அட்லீனுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன? என்னோட சக்ஸஸுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் 1000 சொல்லலாம், நான் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லலாம். என் சக்ஸஸுக்கு காரணமான ஒருத்தவங்களை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். ஒரு இன்சிடெண்ட், நான் இங்கேருந்து ஒரு பிரேக்கு, ஸ்கெடியூல் பிரேக்கு, நான் இங்கேருந்து எல்ஏ லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்து என் மனைவியோட ட்ராவல் பண்ணி போனேன். போயிருக்கும் போது அன்னைக்கு காலையில் ஷி வாஸ் நாட் ஃபீலிங் வெல். என்ன பிரியா என்ன ஆச்சு அப்படின்னு தெரில அப்படின்னாங்க. சரின்னு பக்கத்தில் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனவுடனே டாக்டர் ஒரு குட் நியூஸ், யூ ஆர் ப்ரெக்னென்ட்னாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. சூப்பர், 8 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தைன்றது வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான விஷயமா இருந்தது. அப்போது நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், ஓகே நாளானிக்கு நாங்கள் வி ஆர் ஃப்ளைங் பேக் டு இந்தியா, நாங்கள் திருப்பி சென்னை போனோம், கேன் ஐ டேக் ஹர், இட்ஸ் நத்திங்ல அப்படின்னு. இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, 90 டேஸ்க்கு அப்புறம் யூ கேன் ட்ராவல் அப்படின்னாங்க. என் வாழ்க்கையில் 8 வருஷத்தில் 1 செகண்ட் கூட என் மனைவியை தனியாக விட்டு நான் போனதே கிடையாது எங்கேயுமே. நான் ஷாருக் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் ஹாப்பி நியூஸ் சார், வி ஆர் ப்ரெக்னென்ட்ன்றேன். அவர் சொன்னார், ஓகே சார் ஷெடியூலை தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் வாங்க, நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சார் ஓகேன்னு சொல்லிட்டாருன்ன போது என் மனைவி சொன்னாங்க, நான் இது வெறும் 9 மாதம் தான், நீ 3 வருஷமாக சுமந்துட்டுருக்க, நீ போ ஷூட்டிங்க்கு, பரவாயில்ல நீ போயிட்டு போயிட்டு வா பார்த்துக்கலாம்னா. எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே, உங்கள்கிட்ட சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏய் ஷார்ட் இருக்குது போனோம், சரி நீ போயிட்டு கூட வா அப்படின்னா. போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்தவன் தான் அவள் போனா.
எனக்கு வந்து அந்த ஸ்கேனில் ஃபஸ்ட்டு என் குழந்தையோட ஹார்ட் பீட்டை நான் ஃபோனில் தான் கேட்டேன். தேங்க்யூ பிரியா. இஃப் ஐ எம் யுவர் நோ ஒன் கேன் பி, உன்னை தவிர யாராலையும் முடியாது, எவனாலையும் முடியாது. நோ, லவ் யூ, லவ் யூ. But always someone stood by me on every tough time was Priya. I bow you, love you, love you, love you. Thank you. She is my secret of my success. It's Priya. Can we get Priya on stage? ஒவ்வொரு படத்துல அட்லி வந்து ஏன் பெண்களை எப்படி உயர்த்தி காட்டுறாரு அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம், இட் பிகின்ஸ் ரைட் ஹியர். He looks at her as his better half abrina clear ah theriyudha. Ladies and gentlemen, let's take a moment and please applaud this wonderful couple. Anamase kinninjil thondrum adayavum pesa pala jenmam veendum yeeru janmam onraga sendu. Sorry, thadina ad oru personal space ku la poiduchu nenakadinga. Last ah, my last 2 minutes, Shahrukh sir ta na onne onnu promise panna. Sir, I brought all Tamil people, you invited. He has a golden heart. No producer in any part of the world will do it. Or outdoor na 3 call sheet, 3 beta, nariya irukku expense. Enaka 60 naal Chennai la shooting pannara. Sir, na veliyur hero, you want me to come for a event? Are you sure? Abdinnar. Sir, you come, sir. You are our hero, sir. We will show what is a love back. We will give it back. என்னோட ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ வேணால் உழைக்கலாம், ஆனால் எனக்கு கிடச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஜெயிச்சா என் அடுத்த தலைமுறையே ஜெயிக்கும். இன்னொரு அணி வரும், இன்னொரு அட்லி வரும், அப்படி இன்னொரு கூட்டமே போகும். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ வாண்ட் ஆல் டு கிவ் யுவர் லவ் பேக். ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைட். லவ் இஸ் கோன் அ ஷவர். அண்ட் இதை வந்து நான் சொல்ல, எங்கள் அண்ணன் சொன்னார் நீ போடா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் சொன்ன அன்னைக்கு நம்பிக்கை நான் இன்னைக்கு வந்திருக்கேன். தேங்க்யூ அண்ட் லவ் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு கௌரவ் வர்மா, ஹூ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் முக்கியமாக மகேந்திரன் சார் அண்ட் கலாநிதி மாறன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ ஹவ் தேங்க்ட் எவ்ரி ஒன். அண்ட் எனக்காக வந்த தானு சார், உங்களுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். தலைவனுக்கு நன்றி, கமல் சார், உலகநாயகன். Thank you so much, sir. Kamal sir, love you everyone. Thank you, thanks. Thank you, Atli avargale. The dawn of entertainment, the Badshah of the box office, our very own Shah Rukh Khan.